1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக யூடியூப்லேருந்து கோல்டன் பட்டன் வாங்கியிருக்கீங்க. இப்போ 2 மில்லியன் ரீச் ஆயாச்சு. இன்னும் நிறைய மில்லியன்ஸ் போகணும் இந்தியா கிளிட்ஸ் அண்ட் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தலைவரோட 2.0 டீசர் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே 10 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணி ட்ரெண்டிங்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. அதே லைக்ஸ் 430,000 மேல போயிட்டு இருக்கு. பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, 2.0 தமிழ் டீசரை விடவே ஹிந்தி டீசர் இன்னும் அதிகமா ரீச் ஆயிருக்கு. 1 டேல 13 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணிருக்கு. சங்கர் சார் 2.0 தமிழ் ஆடியன்ஸுக்காக மட்டும் உருவாக்கல, குளோபல் ஆடியன்ஸுக்காக உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த நம்பரோட ரிஃப்ளெக்ஷனும் அதையே ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது பார்த்த பல செலிபிரிட்டிஸ் பல டெக்னீஷியன்ஸ் மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், அந்த டீசரை இன்னும் 4-5 வாட்டி பார்க்கும்போது, அந்த ப்ரொமோஷனல் போஸ்டர்ஸ் பார்க்கும்போது, மேபி 2.0 மூலமா ஒரு முக்கியமான மெசேஜை சங்கர் கொடுக்க ட்ரை பண்றாரா? இந்த படத்துல அக்ஷய்குமார் பாதி மனுஷன் பாதி குரோவா இருக்காரு. செல்போன்ஸை ஹேக் பண்ணி அதை அட்ராக்ட் பண்ணி அதை வச்சுதான் பல பேர்த்த அட்டாக் பண்றாரு. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த உலகம் மனுஷங்களுக்காக மட்டும் இல்ல அப்படிங்கிற டாக்லைன். நம்ம இந்த உலகம் நம்மளுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி மரங்கள் எல்லாம் கட் பண்ணி காடுகள் எல்லாம் அழிச்சு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா இந்த செல்போன் டவர்ஸ்னால பாதிக்கப்பட்டு சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சிட்டு வருது இல்ல? இன்ஃபேக்ட் பல பறவைகளுக்கும் அது ஆபத்தான விஷயமா இருக்கு. பட் டெக்னாலஜி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம இக்னோர் பண்ற விஷயங்களை நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா புரிய வைக்க போறதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நம்மள மீறி டெக்னாலஜி வளரும் போது அது எப்படி நமக்கே ஆபத்தாகும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. இப்ப பறவைகளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை அட்ரஸ் பண்ண போறாரோன்னு தோணுது. 350 கோடியில பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம், 2 வருஷம் ஆச்சு. 3000 பேர்த்துக்கு மேல இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. என் பட்ஜெட் 500 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. பட் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு வர்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி வெயிட்டான விஷுவல்ஸோட ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அனிருத் என்ன சொல்லிருக்காருன்னா, மைண்ட் ப்ளோயிங், தலைவர் ஆன் ஃபயர், ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு விட்னஸ் திஸ் ஃப்ரம் கிராண்ட் மாஸ்டர் சங்கர் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. தலைவர் பொண்ணு சௌந்தர்யா, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல் ஆர் தேர் அண்ட் ஹாப்பி 2.0 டீசர் டே. இட்ஸ் அப்சல்யூட்லி மைண்ட் ப்ளோயிங் அண்ட் டு பி வாஷ்ட் இன் 3D ஒன்லி. தலைவர் த கிங் குக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. மூடர்கூடம் டைரக்டர் நவீன், ப்ரிப்பேர் ஃபார் சிட்டி, த லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் பை ரஜினி சார் இஸ் வேற லெவல். ஒன்லி சங்கர் சார் கேன் டூ ஜஸ்டிஸ் ஃபார் சச் அ பிக் பட்ஜெட் வித் இஸ் பிரம்மாண்ட விஷுவல். இன் ஒன் வேர்ட், செம்ம அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே கொக்கோ டைரக்டர் நெல்சன், கான்ட் வெயிட் ஃபார் த இந்தியன் சங்கர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ரிப், மைண்ட் ப்ளோயிங். ஏஆர் ரஹ்மான், வாவ் அமேஸ்ட், கிங் இஸ் பேக் இன் ஸ்டைல் அப்படின்னும். இதே மாதிரி கோலிவுட்டோட பல செலிபிரிட்டிஸும் 2.0 டீசர் பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எடிட் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் காலியாக இருக்கும். பட் இப்போ போய் அந்த கிராஃபிக்ஸோட பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு 3D படம்னா அது விண்டோ ஷாட்னு சொல்லுவாங்களே, ஸ்க்ரீனை தாண்டி முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இல்லை. அந்த விண்டோ எந்த அளவுக்கு நிற்கணுன்றது நாங்கள் தான் டிசைட் பண்ணோம். ஸோ நாங்கள் 3D கிளாஸஸ் போட்டு நல்ல ஒரு பெரிய 3D டிவி வாங்கி அதை வச்சு தான் நாங்கள் எடிட் பண்ணுறோம்.